கடந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயின்று தற்போது அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்தம் பெற்றோர்களுக்கு முதற்கண் வணக்கம் இந்த கல்வியாண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த ஆண்டு செப்டம்பரில் அதாவது காலாண்டு தேர்வு காலகட்டங்களில் நடைபெற்ற இத்தேர்வானது இந்த ஆண்டு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு ஜூலை இருபத்தி ஒன்று அன்று நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது தற்போது நடந்து முடிந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்கள் தயாரித்து தங்களினுடைய திறனை வெளிப்படுத்தி பல்வேறு மதிப்பெண்களை பெற்றிருப்பார்கள் ஸோ சூட்டோட சூடான்னு சொல்லுவாங்க இல்லையா பேச்சு வழக்கில் அதே போல ஸோ அந்த பத்தாம் வகுப்பில் படித்ததையும் ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பில் படித்ததையும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பில் பயின்ற பாட் திட்டங்களின் அடிப்படையில் பதினோராம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவுள்ளது இத்தேர்வு மூலமாக தமிழகம் முழுவதும் மொத்தம் ஆயிரம் மாணவர்கள் அதாவது நடப்பு நடைமுறையில் உள்ள அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டை பின்பற்றி ஐநூறு மாணவர்களும் ஆண் மாணவர்களும் ஐநூறு மாணவியர்களும் என மொத்தம் ஆயிரம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு மாணவருக்கு ஆண்டிற்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் அவர்கள் இளநிலை பட்டப்படிப்பை முடிக்கும் வரை அதாவது பதினொன்று பனிரெண்டு ப்ளஸ் பிஎஸ்சிஆர் பிஏ எனி இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன்ட் அவங்களுடைய இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை ஆண்டிற்கு பத்தாயிரம் வீதம் உதவித்தொகை வழங்க இருக்கிறார்கள் எனவே இத்தேர்வுக்கு மாணவர்கள் விரைந்து விண்ணப்பித்து இத்தேர்வில் வெற்றி அடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை கொள்கிறோம் இத்தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் இருபத்தி ஆறு ஜூன் பதினோராம் தேதி முதலே விண்ணப்பங்கள் இணையதளத்தில் தரவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வெற்றி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து ஜூன் இருபத்தாறாம் தேதிக்குள் அந்தந்த பள்ளி தலைமையாசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் தேர்வு தேதி ஜூலை இருபத்தி ஒன்று என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் ஒன்பது மற்றும் வகுப்பு போலில் கணிதம் அறிவியல் சமூறியல் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் அப்ஜெக்டிவ் டைப்பில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ என மொத்தம் ரெண்டு பேப்பர் இந்த எக்ஸாம் பேப்பர் ஒன்றில் முழுக்க முழுக்க அறுபது வினாக்களும் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு தான் கணிதத்திலிருந்து அறுபது வினாக்கள் இடம்பெறும் பேப்பர் ஒன்றில் பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் முப்பது கொஸ்டின் சோசியலில் முப்பது கொஸ்டின் ஏன்னா மொத்தம் அறுபது வினாக்கள் ஸோ காலையில் எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா டென் டு டுவெல் ஈவினிங் எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா டூ டூ ஃபோர் அப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஏன்னா மொத்தம் நூற்றி இருபது வினாக்கள் கேட்கப்படும் தேர்வு தொடர்பான மாதிரி வினாத்தாள்கள் அரசு தேர்வுகள் இயக்ககத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான டிஜிஇ போர்ட்டலில் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் போர்ட்டலில் ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி வைஸ் என்னங்கிறத இப்போ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ பார்க்குற லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் பாய்ஸ் இது ஃபஸ்ட் மார்க் ஜென்ரல் கேட்டகரி அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்சு ஐம்பத்தோரு மதிப்பெண் வரைக்கும் வந்திருக்கும் நார்மல் ஸ்டூடண்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகிரிலேயே ஸ்பெஷல் கேட்டகரி டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் கட் ஆஃப் இறங்கி இருந்திருக்கும் அதே போல் பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மார்க் வந்து ஐம்பத்தொன்னுல ஸ்டார்ட் ஆகிருக்கு ஐம்பத்தொன்னுல ஃபஸ்ட் மார்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூற்றி இருபத்தேழு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஜென்ரல் கேட்டகரியில் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் இது அதுலேயே ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கும் பாருங்கள் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு வரைக்கும் மார்க்கு வந்து இறங்கியிருக்கு அடுத்து பிசிஎம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தாறோடு நின்றுருக்கு எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொன்று கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி அடுத்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழில் முடிஞ்சிருக்கு நாற்பத்தேழு மார்க்கில் முடிஞ்சிருக்கு அதே போல் ஷெட்யூல்டு கஷ்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தோரு மதிப்பெண் ஃபஸ்ட் மார்க் கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி அதுவே நாற்பத்தி ஏழில் தான் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே ஸ்பெஷல் கேட்டகரியில் மட்டும் மார்க்கு கொஞ்சம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கும் ஸோ முக்கியமாக இந்த எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து அப்பியர் ஆகிறத நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து நான் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சேலன்சஸ் எக்ஸாமினேஷனில் லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ஏன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஓவராலாக பொழுது ஜென்ரல் கேட்டகரியை தவிர பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி அனைத்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்பொழுது ஐம்பது டு ஐம்பத்தொன்று கட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டில் முடிஞ்சிருந்திருக்கு ஸோ இந்த முறை இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் வினாத்தாள் எளிமையாக இருக்கும் பொழுது கட் ஆஃப் ஆகும் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி நூற்றி இருபதுக்கு அறுபது தான் அறுபத்தஞ்சி தான் வந்து ஜென்ரல்லியே ஃபஸ்ட்டுங்கும் பொழுது மாணவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுருந்தாவே இந்த எக்ஸாமை ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஆனால் கொஸ்டின் வந்து டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் நல்லா வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் இது லாஸ்ட் இயர் டிஎன்சிஎம்டிஏசியோடய கேர்ள்ஸ் ஃபைனல் லிஸ்ட்டோட டீடைல்ஸ் அறுபத்தெட்டில் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு எந்த மதிப்பெண்ணில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐம்பத்தொன்னில் முடிஞ்சிருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்து பிசி கம்யூனிட்டி கட் ஆஃப் ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு எந்த மதிப்பெண் வரைக்கும் கட் ஆஃப் நின்றுருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்திருந்துருக்கு பாய்ஸ் போல தான் இங்கேயும் பிசிஎம் ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு ஐ நாற்பத்தெட்டில் முடிஞ்சிருக்கு எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் போல் ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு எந்த கேட்டகரி வரைக்கும் எந்த மதிப்பெண் வரைக்கும் நின்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டோட நின்றிருக்கு எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு எந்த மதிப்பெண் வரைக்கும் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழுல முடிஞ்சிருந்திருக்கு ஷெடியூல்டு காஸ்ட் அருந்த பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொன்று ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கு நாற்பத்தி ஏழில் முடிஞ்சிருந்திருக்கு ஷெட்யூல்ட் ட்ரைப் நாற்பத்தி ஒம்போது ஸ்டார்ட் ஆகி நாற்பத்தாறில் முடிஞ்சிருக்கு மாடல் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜி வெப்சைட்டில் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நார்மல் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கொஷின்ஸ் இருக்காது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான் ஸோ வந்து நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க டிஸ்கிரிப்டிவாக எழுதுற மாதிரி உங்களுக்கு இங்கே மார்க்கு கிடைக்க போகிறதில்ல கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா அதற்குரிய மார்க் மட்டும்தான் வரும் சயின்ஸு சோசியல் நைன்த்து டென்த்து புக்கை நல்லா தரவாக படிக்கணும் புக் பேக் கொஸ்டின் மட்டும் இல்லை இன்டீரியராக ஃபுஃபுல்லாக நீங்கள் படித்து இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் தான் உங்களால் அந்த ஐநூறு ப்ளஸ் ஐநூறு ஆயிரம் மாணவர்கள் ஒருவராக வர முடியும் தமிழகம் முழுக்க எழுதுறாங்க ஆயிரம் மாணவர்கள் தான் தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ போட்டி அதிகம் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற காலகட்டத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிட்டு தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது நல்லதொரு வாய்ப்பு கடந்த ஆண்டு கூட காலாண்டு தேர்வுக்கு படித்து கொண்டு இருந்திருப்பாங்க ப்ளஸ் ஒன் மாணவர்கள் அதற்கிடையில் இத்தேர்வு அறிவித்து ஒரு சம் கிளாஷ் ஆச்சு இந்த முறை அந்த மாதிரி இல்லை ஆரம்பத்திலேயே தேர்வை நடத்துவதால் ஏற்கனவே டென்த்து எக்ஸாம் இப்போ தான் அப்பியர் ஆகியிருந்திருப்பாங்க ஸோ இன்னும் நல்லா படித்து தேர்வை எழுதலாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்